அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை நம்ம செய்ய போகிறது அதுக்கடுத்து உடனே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். சோம்பு இந்த மாதிரி தான் வரும், சவுண்ட் எல்லாம் வராது, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம இப்போ சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் அவ்வளோ அதுக்கு மேலே இல்லை, அந்த வெங்காயத்தை போட்டுக்கோம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வெங்காயம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இல்லையா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா, நம்ம அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் ஒரு வதக்க வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்குனீங்கன்னா அடி பிடிக்காது உங்களுக்கு. நீங்கள் வெங்காயம் போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா நான் ரொம்ப அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம இந்த சேர்த்து சேர்த்துக்கலாம். இந்த சேர்த்து சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அடி பிடிக்காது. அதனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இல்லைங்களா, இப்போ அடுத்துதான் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்துதான் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதிலே நான் கரம் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கரம் மசாலா தனியாக போட வேணாம். நாங்கள் அரைக்கிற மசாலாவெலாம் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வீட்டு மசாலா, இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏன் மண்சட்டியில் சமைக்கிறோம் அப்படின்னா, மண்சட்டியில் சமைச்சா இதோட வாசனையெல்லாம் வெளியே போகாது, நம்ம போடுற பொருளுக்கான சத்து அதுலேயே இருக்கும், எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா அதோட ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம சட்டியில் சமைக்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வேக வச்ச மட்டனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மட்டனை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துட்டு ஒரு கலக்கி கலக்கலாம். இப்பயே பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்குன்னு, இப்பயே சாப்பிடணும் போல இருக்குல்ல, கொஞ்ச நேரத்தில் சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குதா, இப்போ வந்து நம்ம ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். இப்படி
இப்படி கிண்டி ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம விட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம், நம்ம அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம்.